ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒன்று சொன்னால் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ப்ரோ வாய்ஸ் கொடுத்து போடு ப்ரோ, வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதனால தான் போட்டிருக்கோம். காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம யார் கூட வீடியோ போச்சு கண்டிப்பாக மாற்றி போட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுங்க கூப்பிட்டாரு மணிகண்டன்ட்டு, வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி நானும் போனேன். எப்படி அழுத்துவாரம் பாருங்கள் பாருங்கள், எப்படி அழுத்துவாரம் மட்டும் பாருங்கள், இவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி அழுத்துறதுன்ட்டு. அழுத்தி போய் போயாடி தான். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்டா அப்படி அழுத்துறா, ஏன்டா அப்படி விளாட்றா அப்படின்னு. அதுக்கு தான் அவன் சொன்னான், இல்லைடா எனக்கு ஒன் டேப்லாம் தெரியாதரா, சேர்றா என்னையே கேட்டாலும் சொல்லி நம்மளே ஏ ஐயோ ஐயோ வளருதே. அம்மாவாசைக்கு ஒரு தடவை ஆடிக்க ஒரு தடவை அடிக்கிறோம். நம்மள்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்குறாரு, ஓகே போகலாம் போகலாம் பாருங்கள், இந்த மாதிரி எப்படி அழுத்தி போகிற பாருங்க. ஏன்னா ஐயோ என்ன செய்யறது எனக்கு தெரியல, நானும் தாக்கு பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். இந்த மேட்ச் நான் கடைசியாக போடா குர்ராதா பொறுத்து போதும் குர்ராதான் அழுத்திடுவேன். பாருங்கள் இப்போ பாருங்கள் போடு அடி அடிச்சிட்டாரா. இங்கே அடுத்த மேட்சுக்கு வந்து வாடா வாடா எங்கடா இருக்க தலைவராங்க இருக்காரு. ஜூட் கிளம்பு கிளம்பு பாருங்க, இங்கிட்ட வந்துட்டார். இங்கே ஏதாவது குளோவாக்குள்ளெல்லாம் போந்து வர ஏன்னா தரையில் சொல்கிறேன். அதுவும் இல்லை, நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் டெலீட் பண்ணேங்க, டெலீட் பண்ணி ஏற்றினேன். செட்டிங் வேற ஒழுங்காக வைக்கல, டக்கு 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 டக்குன்னு மாற்றிட்டேன். அங்கே ஒரு அடைச்சிட்டோம்னு வச்சா பார்த்தா அவர் எங்கிட்டு போயிட்டார். எங்கிட்ட போயிட்டு எங்கிட்ட வரானே தெரிலங்க மனுஷன். ஆனால் நான் அழுத்துறா மட்டும் நல்லா அழுத்துறாருங்க. இந்த ஒரு மேட்ச்சு நான் அந்த வரும் பாருங்கள், ஒரு மேட்ச்சு எப்படி அழுத்தம் மட்டும் பாருங்கள். சரி நான் ஒன் டாப் அடிக்கலாம், நான் ஏறினா அப்போட்டு அழுத்திட்டாப்பில். இந்த மேட்ச்சில் தரமான ஒன் டாப் ஒன்று காத்திருக்கு. வாடா என்னைய வாடா அழுத்துற அப்படின்ட்டு நான் ரெடியாக நிற்பேன். குசிட்டுட்டா அப்படி வருவான்னு எனக்கு தெரியும். சரி அப்படியே நிற்போம் அவருங்க, போடு போட்டு மண்டையில் அவனை வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் மாதம் மாதம் கேத்திரம் எடுக்கலாம். ஒருவேளை நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிட்டோமோ ஆனாலும் ஆயிருப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா. அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. நம்மளாவது ப்ரோ பிளேயர் ஆகுது. ப்ரோ போகிற வரைக்கும் நம்ம பாட்டு போக வேண்டியதான். வாழ்க்கை போகும் இடத்தில் போகிறது, நாம் என்ன பண்ண முடியும். என்னடா திடீர்னு இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு ஃப்ளோவில் வர பேசுகிறதாலே எங்கள் பிறகு எப்படி ஓடிட்டுருக்காரு. ஏன்னா நம்ம போனோன்னா இப்போ ஒரு அழுத்து அழுத்திடுவார், அவர் அழுத்துற அழுத்தில் நம்ம அப்படியே வெடிச்சு அப்படியே சாகணும். ஏ எங்கேயா குளோவால் போடுற, குளோவால் குளோ போடுற, ஏய் என்ன கெல்லியக்காவே கத்த விட்டியாடா, என்னடா ஏண்டா செவத்துக்கு பேடி குறைச்சிக்கிற, வாடா நான் வெறி கொண்டு வேங்க ஆயிட்டேன், ஏறிப்போ ஏறிப்போய் அடிக்கணும். இங்கே பாருங்க குளோவால் ஏண்டா உடைக்கிற, எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு குளோவால் தான்டா, அதை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்னடா நீ. அப்போ நான் எங்கடா குளோவால் கடை வாங்குவேன், இருக்கிறத வச்சு தாண்டா அந்த ஒரு குளோவால் வாங்கியிருக்கேன். போடு போடு, ஆ இனிமேல் நம்ம வேலை செட் ஆகாது, இனிமேல் அழுத்தி தான் ஆகணும், வாடா பார்த்துக்கலாம் நீயா நானு. ஆ இந்த இடத்துல தாங்க அழுத்துவா இருப்பாருங்க, எப்பா விடவே மாட்டார். நானும் இங்கிட்ட அவட்ட குளோவால் போடுறேன், ஐயோ என்கிட்ட மட்டும் இந்த அன்லிமிட்டட் குளோவால் இல்லாமல் நார்மல் குளோவால் இருந்துச்சு, அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் எங்கே வந்துட்டு பாருங்கள் அதுக்குள்ளேயும் அவர், அதான் இது இல்லை அவர் எப்படி என்ன செய்கிறாருன்னே தெரில, திடீர் திடீர் அழுத்துறாரு. என்ன பாஸ் எங்கே பாருக்க, அங்கே நிற்கிறாரா, சரி ஒரு ஒரு ஏறி போய் அடிச்சிடலான்னு பார்த்தா டக்குன்னு வந்துட்டாரா. பாருங்க நான் என்ன செய்வேன், அவர் ஒன்ட்டா போகிறாரு, சரி என்ன செய்கிறோமோ செய்யலாம், செஞ்சுட்டு போ அப்படின்னு நான் இங்கிட்டு நிற்பேன். இப்போ அவர் அங்கிட்டு போய் ஒரு ஆள் ஒரு அழுத்த அழுத்த வரப்பாங்க, குளோவல் போட்டுருவாங்க, எங்கெங்கே வருவார் பாருங்க, அப்படியே அழுத்திக்கிட்டே வராரா, திடீர்னு இங்கே வந்து நிற்பார், எங்கே ஐயோ என்ன எப்படி அழுத்துறேன், பதினேழு லைஃப் நாலு லைஃப் ஆகும்மா, ஆறு வச்சு நாலு லைஃப்பில் விட்டீங்க, வெடிக்கிட்டு போட்டாச்சா பார்த்தா அவர் போட அழுத்துவார், அவ்வளோதான். என்னத்தில் உடனே நான் என்னம்மா எவ்வளோ பெருமையாக சொன்ன பார்த்தா, நீ இப்படி பண்ணிட்டியத்தலை தலை, நீ பெரிய ப்ரோ பிளேயர் ஆகத்தலை, என்னை அடிச்சு சாரிப்போத்தலை. நம்ம ஊருக்குள்ளே நிறைய பேருக்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். ஓ கெல்லியாக்கா ஓடுக்கா அந்த சைடு போக்கா
அவன் வாங்கிட்டு வரணும். அவன் வந்துட்டானா எங்கே சுற்றி எங்கே வரான் பாருங்க பாருங்க, அழுத்துறான் ஏடே உடச்சு விட்டா இருக்கும் போட்டு அழுத்து அடுத்த கண்ணை மாத்திரம் போடு. நம்ம கேவ மாமா சொன்னதான், கண்ணை மாற்றி மாற்றி அழுத்துவோம்ல மாமா சொல்லி கொடுத்து ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுதான். அவ்வளோதான், நான் நிற்க போகிறேன், நீ எங்கிட்டு வேணா வா, நான் அழுத்த போகிறேன் போடு. நான் ஹெட்டு வந்துச்சு ஹெச்ஆர் கில் தரலே, ஃப்ரீ ஃபயருக்கு நான் அடிக்கிறதே ஒன்று ரெண்டு ஹெட்டு தண்டா, அதை கூட ஹெச்ஆர் கில் தர மாட்டேங்கிறீங்களேடா. அங்கே பாருங்க அவர் நிற்கிறாரு, நான் வா நீ நின்று நான் நீங்கள் பார்த்துக்கலாம்டா. அம்பே தம்பி, நாங்களாம் அந்த காலத்து நூபு, இந்த காலத்துல நூபு தான், ஏறலாம் போட்டு ஏ குளோவல்குள்ளே ஒரு குளோவல்குள்ளே கொண்டு வராது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்னங்க அப்படி பண்ணுறீங்க, இங்கிட்டு இருக்காரா நெருக்கிட்டா போடுற போடு சாத்து கொலை. அடுத்த நோண்டுக்குள்ளே வந்தாச்சு, இங்கே பாருங்க அவர் இப்போ அங்கே நின்ட்டாராமா, நம்ம தான் ஏறணும் இது பண்ணுறோம். ஓ பாருங்க சரசரன் குளோவல் போடுவார், ஓ உனக்கு பக்கா இல்லை நீ வேணும்னே பண்ணுறியாயா, குளோவால் பக்குங்க ஆனால் அழுத்துறதெல்லாம் பக்குடு, வந்து உட்காந்துருவார் பாருங்க இப்போ கட்டையில். ஐயோ நீ சர்வையாக பண்ணுற உங்களும் எல்லாம் கமாண்டில் க திட்ட போகிறாங்க. போய் உட்காந்துட்டான் உங்கள் பார்த்தீங்களா, உட்காந்துட்டாருப்பா எனக்கு திட்ட போகிறாங்க. ஏ என்னையா பாட்டு பாட்டாக இருக்க, பாட்டு மாதிரி விளாட்ற, பாட்டு மாதிரி விளாட்றேன்னு எப்படி கத்த போகிறாங்க ஒன்றால், போடு போடு அடுத்த கண்ணை மாற்றி போடு. என்னைக்கு கேவ மாமா சொன்னதாண்டா, கேவ மாமா உன் ட்ரிக்கு இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு மாமா, சர்வேலாம் பண்ணுறாருங்க அவர். கே கடைசி ரவுண்ட்குள்ளே வந்துட்டோம். ஓகே கைஸ், லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க, அப்புறம் ஸ்டேட்டஸில் போட்டுருங்க, ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸில் வைங்க காய்ஸ். நம்ம என்ன சொல்லுங்க, இல்லை ஒரு ஹெட் விழுந்துருச்சுங்க, ஒரு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டோம், அது நம்மளுக்கு போதும், இப்போ நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சா போதும். எங்கேயா இருக்கேன்னு பார்த்தா கதவுகளேருந்து எட்டி குச்சி விடியாடுறாங்க, இவ்வளோ சுற்றி குளோவல் போட தெரியலையாட்டுக்கு தலைவருக்கு. என்ன தலை இப்படி பண்ணுற தலை, நெக்ஸ்ட் டைம் நான் உன்ட்ட விளாட்றப்ப நீ பெரிய ப்ரோ பிளேயராக தான் விளாட்ணும், ஓகே தலை இது நான் உன்ட்ட சொல்கிறேன் தலை, நம்ம ஒளிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே வராங்க பார்த்தீங்களா, ஏறி அழுத்துறோம் பார்த்தீங்களா போடு தலை. பாய் பாய் தலை, ஓகே லைக் பண்ண லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க வைக்கும், ஓகே பாய் பாய் கைஸ். ஓடுங்கடா செட்ரா, ஓகே கைஸ் பாய் பாய்.